சாய் கேமிங் ஸ்டுடியோ, நான் உங்கள் சாய். ஓகே, நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடாக்கு சாரி இதாக ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்போக்கன் ஏகன்லேருந்து கிராகவில் வந்து டெலிவரி பண்ணோம் கார்கோவை, அதுவும் சன்ஷைன் கிராப்ஸ்ன்ற இந்த கம்பெனிக்கு. ஒன் செகண்ட், ஆ சன்ஷைன் கிராப் இந்த கம்பெனிக்கு வந்து டெலிவரி பண்ணோம். டீசலை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு அடுத்து டெலிவரியும் வந்து நான் ரெடி பண்ணியாச்சு. அடுத்த கார்கோ வந்து டீசல் ஃபில்அப் பண்ணிவிட்டு அடுத்த கார்கோ போய் நம்ம பிக்கப் பண்ண வேண்டியது தான். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடகடனுக்கு போய் கார்கோவை பிக்கப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டீசலை ஃபில்அப் பண்ணிக்கணும். ஓகே, ஃபில்அப் பண்ணியாச்சு. ஃபில்அப் பார்த்தீங்கன்னா 44.54 கேலன் டீசல் ஃபில்அப் பண்ணியிருக்கோம். டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $104. ஓகே, வண்டியில் ஏறிட்டு இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு ஓகே லைட்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கார்கோவை போயிட்டு பிக்கப் பண்ண போவோம். மார்னிங் சன்ரைஸ் கடகடன் டிராஃபிக் ஆகிறதுக்குள்ள கார்கோ பிக்கப் பண்ணிட்டு இந்த சிட்டியை விட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். ஸ்பீட் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 லிமிட் தான். ஆனால் ஒரு ஒரு சிட்டியுமே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டிஎல்சியில். ரோடுக்கு சைட்லேயே காருக்கு தனியாக பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, அழகாக பண்ணியிருக்காங்க. கார்கோ பிக்கப் பாயிண்ட் வந்தாச்சு. இந்த ரைட்ல தான் போகணுமா? கார்கோ பிக்கப் பாயிண்ட்டு
டெலிவரி பாயிண்ட்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிஎஸில் ரொம்ப ரியாக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லைனா கூட ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அட்டாச் பண்ணிடலாம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன கார்கோ எடுத்துட்டு போறோம்னா, கார்கோ வந்து மோட்டார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு மிஷின்ஸ் போல இருக்கு, நிறைய மிஷின்ஸ் உள்ள வச்சிருக்காங்க அப்படிதான் நினைக்கிறேன். 21 டன் இருக்கு. டெஸ்டினேஷன் வந்து ட்வின் ஃபால். நம்ம போற டெஸ்டினேஷன் வந்து ட்வின் ஃபால் அப்படின்ற இந்த டெஸ்டினேஷன் போகிறோம். நம்ம போகும்போது போயஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த சிட்டியை கடந்து தான் போவோம். பட் இந்த சிட்டி நான் ஆல்ரெடி டிஸ்கவர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்வின் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் டிஸ்கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் தான் நிறைய பைண்டிங் பார்த்து ரூட்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஸோ நேராக நம்ம ட்வின் ஃபால்ஸ் போகிறோம். நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சைன்லலாம் நிற்கவே மாட்டோம், போய்கிட்டே இருப்போம். நம் அமெரிக்காவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாப் சைனில் வந்து ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஸ்டாப் பண்ணிட்டு தான் போகணும், பார்த்துட்டு யாரும் இல்லையா கட்டோ பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அங்கே கேமரா சொல்லி இருப்பாடுங்க, பார்த்தாண்டா வந்து போலீஸ் உடனே சேஸ் பண்ணி பிடிச்சிருவாங்க. Thank you.
சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிடென்ஸ் ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது. அப்புறம் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் லிமிட் ரொம்ப முக்கியம். அப்படியே வந்து நம்ம சம்பாதிச்ச காசை வந்து ஸ்பீட் லிமிட் ரெண்டு ஸ்பீட் லிமிட்ல மாட்டணும்னா $2000 பிடிச்சிருவானுங்க. அதனால தான் நான் அடிக்கடிக்கு ஸ்பீட் லிமிட் ஸ்பீட் லிமிட் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கேம்ல வந்து கேரக்டர் பெட்ரோல் டீசல் ஃபில்அப் பண்ணோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து சிட்டி விட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். பிக்சர் கேப்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு.
கண்டிப்பாக இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். இந்த இதாக டேஸில் வந்து ஹைவே வரல, இந்த மாதிரி டூவே ஸ்டேட் ஹைவே மாதிரி இருக்குது. இந்த டூவே வருதான், இந்த டூவே மட்டும் தான் இருக்குது. ஃபோர் லைன் போட்ட ஹைவேவே இந்த இதில் நான் இது வரைக்கும் பார்க்கல. அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சிட்டி இந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இதுதான் இருக்கும் போல இருக்கு. ட்ரக்ஸ்லாம் நிற்கிது. எத்தனை ரிவர் பாருங்க, அதே நேரத்தில் இந்த மேப்பில் நிறைய ரிவர்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான ரிவர்ஸ். இது ஒரு ரிவர் ஸ்டாலியன் ரிவர் சொல்லி. ஆக்சுவலாக நம்ம ரியல் லைஃப்பில் போய் இதெல்லாம் பார்ப்போமான்னு கண்டிப்பாக தெரியல. இந்த மாதிரி கேமில் தான் நம்ம போயிட்டு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். உண்மையாகவே இந்த மேப் நியூஸ் சூப்பராக இருக்கும். பார்க்குறீங்களா எவ்வளோ டைவர்சிட்டியாக, எவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த மேப்பு. முந்திலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஹைவே இருக்கும் இருக்கும்ல, அதுவும் சூப்பராக தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை. பட் இது இந்த டிஎல்சி வந்து செமையாக இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் வந்து ரோட் க்ளோஸ்னு போட்டிருக்காங்க. என்னையா பண்ணுறேன் வந்துட்டு எடுத்து எடுத்து ஸ்டாப் பண்ணுறேன். அட சீக்கிரம் போ. எதிர்க்கு இருக்கிற ரோடு க்ளோஸ்னு போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களே, அங்கே வந்து எதனா ஒரு ரோடு வந்து அடுத்த அப்டேட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. யாரும் இல்லை, கண்டிப்பாக இங்கே எதோ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட்டில் வந்து அந்த ரோடு ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க ஓபன் பண்ணுவாங்க.
மைல்ஸாக இருக்குது. சூப்பர். அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ், அதில் முக்கியமானது வந்து கிராஃபிக்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சி சின்ன சின்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக வந்து அதிகப்படுத்துவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அமெரிக்காலலாம் வந்து ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி பார்த்துப்பாங்க. நம்ம ஊரில் தான் ஃபாரஸ்ட் அழிப்போம். வே ஸ்டேஷன் வருது, நம்மளை அனுப்ப போறானுங்களா இல்லை செக் பண்ண போறானுங்களான்னு தெரியல. கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா கூட கண்டிப்பாக வண்டியை வந்து ஆக்ஷன் பண்ணிவிடுவோம். ஏன்னா நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது டேர்னில் வந்து ஸ்பீடாக வந்துட்டோம்னா கலி. என்ன சொல்கிறானா, ஓகே நம்மளை போக சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. ஓகே, இப்போதான் ஏதோ பெரிய ஹைவே வந்திருக்கோம்.
ஸ்லோ ஸ்லோ பாருங்க, அங்கே ஸ்டாப் பண்ணேன். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஆக்சிடென்ட் தான்.
ஏன்னா எந்த ரோடு எங்கே டேர்ன் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியல. ரெஸ்ட் ஏரியா, ரெஸ்ட் ஏரியாலாம் இந்த கேம் இந்த மேப் டிஎல்சியில் வந்து செம்மையாக இருக்குது. அவங்களே சொல்லியிருந்தாங்க ரியலிஸ்டிக் ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லி. வேர்ல்டில் வந்து இந்தியாவை இதாக போல ரெஸ்ட் ஏரியா எப்படி இருக்குமோ அதை பார்த்து வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது ரெஸ்ட் ஏரியாவும். ஏன்னா ட்ரக்கர்ஸுக்கு ரெஸ்ட் ஏரியா ரொம்ப முக்கியம். கேமரா போட்ட ஐக்கான் இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே
மேலே ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஸ்டாப் அண்ட் டேர்ன் ஆஃப் யுவர் இன்ஜின் டு ஆக்டிவேட் த வீபாயிண்ட். நம்ம வண்டியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க, ஸ்டாப் பண்ணி ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த ட்வின் ஃபால்ஸில் முக்கியமான சிட்டிஸு, முக்கியமான பிளேஸ்லாம் வந்து காமிக்கும். சரி, இதான் ஃபால்ஸ் போல். வாவ், சூப்பராக இருக்கு. அங்கே தான் ஃபால்ஸ் பாருங்கள். ஓகே, செம்மையாக இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாத டைமில் வந்து இந்த மாதிரி கேமரா இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வந்து அதுவே ஒரு டூர் மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். இதெல்லாம் முக்கியமான பிளேஸுங்க. செம்மையாக பண்ணியிருக்காங்க. டூர் முடிஞ்சிச்சு, நம்ம இப்போ போய் கார்கோ டெலிவர் பண்ணலாம். செம்மையாக இருந்துச்சு அந்த வீடியோ, இம்பார்ட்டன்ட் வீடியோ. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, முக்கியமான இந்த சிட்டியில் முக்கிய இருக்கிற முக்கியமான இடத்த வந்து அழகாக காமிச்சது. நல்ல ஒரு அடிஷன் அது இந்த கேமுக்கு. நல்லா கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு அப்படியே வந்து சரி இந்த இடத்துல போய் நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் நின்று நம்ம வண்டி ஆஃப் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தோன்னா அழகாக நம்மளை அப்படியே காமிக்குது எல்லா இடத்தும். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அது ஒரு ரெண்டு ஃபால்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃபால்ஸ் தான் பார்த்தோம். இப்படி போடுமா இல்லை இது போடாமல் போகணும்னு
இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாமே. போக முடியுமா? எக்ஸலண்ட். எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். 8000 வந்து 219 மைல்ஸ், 8000 கொடுத்தாங்க. 1113 வந்து ப்ளஸ் 1000 ருபீஸ் அதிகமாக இருக்குது ப்ரொவிஷன்ஸ் போனஸ். லாங் டிஸ்டன்ஸ் வந்து ப்ளஸ் $411. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,310 ப்ளஸ் 691 எக்ஸ்பி. ஓகே, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு டெலிவரி தான். ஓகே, வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே ஓகே காய்ஸ், இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் பேர் மறந்துடுச்சு எனக்கு, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அவர் பேர். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 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 ஜேர்னி வந்து சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கும் சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் வேறு நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், எல்லோரும் பத்திரமா இருங்க, பி சேஃப். உங்களாரே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.